ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து 6ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் வந்து புவியியல் அலகு 1 இது வந்து வளங்கள், இந்த பாடத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். வளங்கள் அப்படின்னா என்னப்பா? நம்மளுக்கு வந்து இயற்கை வளங்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். வளங்கள் வந்து இயற்கை வளங்கள், மனித வளம், மனிதனால் உருவாக்கப்படும் வளங்கள் அப்படின்னு சொல்லி 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. வளம் அப்படின்னா மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவை வந்து வளங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. கற்றல் நோக்கங்கள். வளங்கள் என்பதன் பொருளை அறிமுகப்படுத்துதல், வளங்களின் வகையை பற்றி விளக்கமாக அறிதல், வளங்கள் பாதுகாத்தலின் தேவையை புரிந்து கொள்ளுதல், பொருளாதார செயல்பாடுகள் பற்றி புரிந்து கொள்ளுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வளங்கள் வந்து 3 வகைகளாக பிரிக்கலாம். சொன்னேன்ல, இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்படும் வளங்கள், மனித வளங்கள் அப்படின்னு. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ், இது இயற்கையிலிருந்து நேரடியாக பெறப்படும் அனைத்து வளங்களுமே இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இது காற்று, நீர், மண், கனிமங்கள், நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள், விலங்குகள், இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இயற்கையாக தானே கிடைக்குது எப்பா? சரி, இயற்கையாக கிடைக்கக்கூடியது. ஆனால் இயற்கை வளங்களே வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள், இயற்கை வளங்கள் தோற்றத்தின் அடிப்படையின் வகைகள்லேருந்து பிரிக்கிறாங்க. அது வந்து உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது 2 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. தோற்றத்தின் அடிப்படையில் வளங்களை வந்து உயிரியல் வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. உயிருள்ள வளங்கள் அப்படின்னா உதாரணமாக தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். உயிரில்லாத அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள், உதாரணமாக நிலம், நீர் மற்றும் கனிமங்கள். நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சியின் அடிப்படையில் அந்த இயற்கை வளங்களே வந்து வளர்ச்சியின் அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள், மறைந்திருக்கும் வளங்கள், அதாவது பழுப்பு நிலக்கரி எக்ஸாம்பிள், மறைந்திருக்கும் வளங்களுக்கு வந்து காற்றின் ஆற்றல். புதுப்பித்தலின் அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடியது சூரிய ஒளி, புதுப்பிக்க இயலாதது நிலக்கரி. பரவலின் அடிப்படையில் வந்து உலகளாவிய நீர் மற்றும் உள்ளூர், அதில் வந்து கங்காறு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த இயற்கை வளங்கள் முதல்நிலை செயல்பாடுகள், இதை படத்தை பார்ப்பான். முதல்நிலை செயல்பாடுகள் வேட்டையாடுதல், காடுகள். மனிதனால் உருவாக்கப்படும் வளங்களை வந்து 2ஆம் நிலை செயல்பாடுகள், சர்க்கரை ஆலை, சாலை. மனித வளங்கள் வந்து 3ஆம் நிலை செயல்பாடுகள், பள்ளி, அறிவியலாளர் என்று சொல்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னது மனித வளம் அப்படின்னு வந்து சொன்னேன். இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள் மனித வளங்கள். இயற்கையிலிருந்து புதுசாக என்ன உருவாக்குறாங்களோ ஒரு மனிதன், அது வந்து மனித வளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனிதனை ஒரு மதிப்புமிக்க வளமாக பார்ப்பதற்கு காரணம் அவனிடம் உள்ள கல்வி, உடல்நலம், அறிவு மற்றும் திறனாகும். தட்டு மருத்துவர், ஆசிரியர், அறிவாளர். 2ஆம் நிலையில் பார்த்தோம்னா நம்ம 3ஆம் நிலையில் பார்த்தோம், பள்ளி, அறிவியலாளர், ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னது மனிதனால் உருவாக்கப்படும் வளங்கள். இயற்கை வளங்கள் தொழில்நுட்பத்தால் மாற்று உருவம் செய்யப்பட்டு புதிய பொருள்களாக கிடைக்கின்றன. இவை பெறப்பட்ட வளங்களை மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அது சர்க்கரை பாலங்கள், வீடுகள், சாலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரி, இந்த காந்திஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, இவனது தேவைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி வந்து கூறுகின்றார். ஏனென்றால் வளங்கள் மிகுதியாக எடுக்கப்படுகின்றன, மனித தேவைகளும் எல்லையை மீறுகின்றன. ஆகவே மனிதன் நினைத்தால் மட்டும் வளங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூப்பா.